வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் கர்ணா எக்ஸ்பிரஸில் கருணாநன் கூட பயணிக்கும் 5வது பயணத்தில் பயணிக்கிறேன். அவருக்கு ஒரு 2 நாளாக உடம்பு சரியில்லை, தொண்டையில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சளி பிடிச்சிருக்குது, பேச முடியல. இந்த பாருங்கள், ஒன்றும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் 2 நாளாக எந்த பதிவேற்றமும் பதிவு பண்ண முடியல, அதனால தான் அவர் தம்பி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகன்னா, வாங்க வீடியோவில் போகலாம். 6ஆம் தேதி 12ஆம் மாதம் 23 அன்னைக்கு சபரிமலை பயணத்தை தொடங்கணும். இன்றைக்கி சபரிமலை பயணம் நிறைவு பெறுது. இப்போ நம்ம 6ஆம் தேதி ஆரம்பித்து அன்றைக்கி நைட்லேருந்து கிளம்பி வந்தோன்னா, முதல்ல காலையில் சேலம் வந்தோம், முத்துமலை முருகன் சிறப்பான தரிசனத்தை பார்த்தோம். கந்தசாரம் ஃபால்ஸு, அப்புறம் அப்படியே வந்தோன்னா 1008 சிவலிங்கத்தை பார்த்தோம். அப்படியே ஈரோடு வந்து கொடிவேரி ஃபால்ஸுக்கு கூட்டு போனார், சிறப்பாக குளித்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அப்படியே சத்தியமங்கலம், பன்னாரி அம்மன் கோவில், அப்படியே கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்து மருதமலை போய் பார்த்துட்டு அப்படியே ஈஷா வந்தோம். கடைசி நேரத்தில் கரெக்டான டைமை கூப்பிட்டு வந்து சிவனை பார்க்க வச்சார், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஈஷா பார்த்துட்டு அப்படியே நம்ம கேரளாவுக்குள்ளே போனோம். அப்படியே திருச்சூர் போய் குருவாயூர் போனோம். குருவாயூரில் நல்ல கூட்டம், அங்கேயும் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே கொடுங்கனூர் போனோம், கொச்சின் போனோம். அங்கே ஒரு சிறப்பான போட் டிரைவிங்கு அண்ணன் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி அவங்க நம்மளே வந்து கூப்பிட்டு போய் சிறப்பான ஒரு போட் டிரைவிங்க்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கேயும் ஒரு புது அனுபவமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே போட் டிரைவிங்கை முடிச்சுட்டு நம்ம கொடுங்கனூர் பகவதி அம்மன் கோவில், சாரி, சோட்டானைக்கரை போனோம். அப்புறம் ஏற்றுமலை எரிமேலி வந்தோம். கொடுங்கனூர் பகவதி அம்மன் கோயிலும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலும் பார்த்தோம். அப்புறம் ஏற்றுமனூர் போனோம். அப்படியே பார்த்துட்டு நம்ம எரிமேலி வந்தோம். எரிமேலி வந்துட்டு எல்லா கன்னிசாமிகளும் சிறப்பான வேஷம் போட்டு பேட்டை தள்ளினோம். அப்படியே குளிச்சுட்டு குற்றாலம் வச்சு பம்பா போனோம். பம்பையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் கிளம்பினோம். இருமுடி எடுத்து வச்சார் குருசாமி. 2 மணி நேரம் க்ரௌடில் அங்கேயே நின்னோம், அங்கே ஆரம்பித்த க்ரௌடு. அப்படியே மலைக்கு போயிட்டு சாமி பார்க்குற வரலாம் 12 மணி நேரம் க்ரௌட்லேயே நின்னோம். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டோம், 3 வருஷம் இல்லாத குழந்தைங்கள்லாம் கூட வந்திருந்தாங்க, தண்ணி இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஈவினிங் போல் சாமி பார்த்தோம். சாமி பார்த்தோடனே அவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரில. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சாமி பார்த்தோம். சாமி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தோம். அப்படியே புனலூர் வந்தோம், மிளகு சீரகெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் குற்றாலம் கூப்பிட்டு வந்தார். குற்றாலத்தில் இதான் முதல் டைமு பகலில் குளித்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய தண்ணி குளிச்சுட்டு அங்கேயும் சிப்ஸ்லாம் வாங்கின்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கின்னு அப்படியே திருநெல்வேலி வந்தோம். அல்வா வாங்கினோம். அப்புறம் அப்படியே திருச்செந்தூர் வந்தோம். திருச்செந்தூரும் கரெக்டான டைம் கூட்டு வந்தார், நல்ல சாமி தரிசனம். அப்படியே இருந்தோம். அங்கே வந்து அப்படியே பழனி வந்தோம். பழனியும் வந்து காலையில் கரெக்டான டைம் கூட்டு வந்தார், வெயிட் பண்ணி சாமி பார்த்தோம். அப்படியே அங்கேருந்து ஆளுங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். திண்டுக்கல் அன்னதானம், திண்டுக்கல்லில் இன்றைக்கி சாமி ஒருத்தர் அன்னதானம் பண்ணார். கிரீன் பார்க் ஹோட்டலில் சாப்பிட்டோம், சிறப்பான அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திருச்சி வந்தோம். திருச்சியில் ஐயப்பன் கோயில் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்துச்சான், கோயில் தரிசனம் சிறப்பாக இருந்தது. நம்ம சபரிமலை எப்படி இருந்தால் அதேமாதிரி தனித்தனியாக ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான காட்சி. நாங்கள் போகும்போது சிறப்பான தீபாராதனை நடந்தது, அதில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்து. இப்போ கடைசியாக நம்ம பயணத்து ஸ்ரீரங்கத்தில் வந்து
சிறப்பாக முடித்தோம். சாமி பார்த்தோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அங்கேயும் வெயிட் பண்ணிவிட்டு சாமி பார்க்கும்போது அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பயணத்தையும் சிறப்பாக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்த கருணாண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். சமயபுரம் சாமி பார்க்கறது கொஞ்சம் டைம் இல்லாததுனால தவறிச்சு. அதனால் கோயிலாண்ட கூட்டினு வந்தார். கூட்டினு வந்து ஆர்ச்சாண்டே வச்சு கல்புரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டிரைவர் சாமிக்கு மரியாதை செலுத்தணும். செலுத்திட்டு அங்கேயே நின்று எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பெரம்பலூர் நோக்கி வந்துட்டு இருக்கோம், ஊருக்கு திரும்பிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு சபரிமலை பயணம் வந்து சிறப்பாக முடிஞ்சுது அண்ணனால். அண்ணனோட பயணிச்சதுனால எல்லா கோவிலும் கரெக்டான டைமுக்கு கரெக்டான தரிசனத்தை கூட்டு போய் காமிச்சார். அது ஒரு நல்ல அனுபவம் அண்ணன் கூட பயணிக்கிறதுல. இந்த வருஷம் சபரிமலையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. பக்தர்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க, வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க. சந்திப்போம். அண்ணன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.